என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. சொல்லுங்க. தேவ கிருபையே, தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனுஷன் கர்த்தரை பிரியப்படுத்துகிறான் என்பதற்கு அடையாளம் அவன் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறான். அவன் ஸ்தோத்திரிக்கிறான் என்பதற்கு அடையாளம் அவன் மீது தேவ கிருபை இருப்பதினால. எதுவுமே நமக்கு மனுஷ தயவல்ல, எல்லாம் தேவ கிருபை. எதுவுமே நமக்கு மனுஷனுடைய தயவினால் கிடைக்கல, எல்லாமே நமக்கு தேவ கிருபை. கையை நல்லா உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாம் உங்கள் கிருபை தான்ப்பா, உங்கள் கிருபை தான்ப்பா. கமான் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், எல்லாம் கிருபை தான். இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகிற விடுதலையும் கிருபை தான். கையை உயர்த்தி கிருபையே சொல்லுங்க. ஒன்றும் தானா வரல, என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. சொல்லுங்க. கிருப கிருபையே, தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. ஒன்றும் தானா வரல, எல்லாம் கிருபையாய் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையாய் வந்தது. நல்லா கை தட்டி சொல்லணும். ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையாய் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையாய் வந்தது. தோற்று போன இடத்தில் சேர்த்தை தந்ததே, சோதிடாமலே என்னை நிற்க செய்ததே. தோற்று போன இடத்தில் சேர்த்தை தந்ததே, சோதிடாமலே என்னை நிற்க செய்ததே. கிருபை கிருபையே, தேவ கிருபையே என்னை தேவ கிருபையே, கிருப கிருபையே, தேவ கிருபையே என்னை வாழ வைத்தது. தேவ கிருபையே, ஒன்றும் தானா வரல, எல்லாம் கிருபையாய் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையாய் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையாய் வந்தது. ஒன்றும் தானாய் வர பயந்து வியந்து என்ன செய்யறதுனே தெரியாம முழு உலகமும் ஸ்தம்பித்து போயிருக்கிறது. ஒரே வைரஸ் குரோனோ, நல்லா புரிந்து கொள்ளுங்க. சைனாவில் ஒரு பாம்பு கறி சாப்பிட்ட வவ்வாலுக்குள்ள இருந்தது அப்படின்னு சொல்லி முழு உலகத்திற்கும் சீனா நாடு அறிவித்தது. யாரெல்லாம் அந்த நாட்டுக்கு ஆதரிக்கிறவர்கள் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நம்ப முடியுமோ எல்லாரும் நம்பிட்டாங்க. இஸ்ரேல் நாட்டை தவிர அங்கே தான் ஞானமே இருக்கு. இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற விஞ்ஞானிகள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள், இது பாம்புலேருந்தும் வரல, வவ்வாலிருந்தும் வரல, இது மூன்றாம் உலக யுத்தத்திற்கு சீனா பயன்படுத்த நினைத்த ஒரு பயோ வார். அந்த மூன்றாம் உலக யுத்தத்தில் ஜனங்களை சாகடிக்கும்படியாக, ஜனங்களை விழுத்தும்படியாக, கொல்லும்படியாக இந்த வைரஸை லேப்ல பரிசோதித்திருக்கிறார்கள். காற்றின் மூலமாய் தொத்தி கொண்டது. இங்கே தாங்க உலகத்தான் ஞானத்துக்கும்
கர்த்தருடைய பிள்ளைகளின் ஞானத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட்டை பிப்ளிக்கல் ஆதாரத்தோடு கொடுக்கிறவர்கள் தான் கர்த்தருக்கு பயந்த ஜாதியா. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, எல்லா நாட்டாரும் வவ்வால் இருந்து வந்துச்சு, பாம்புல இருந்து வந்துச்சு. கதையை நம்புகிறவன் யூதன் அல்ல, உண்மையை பேசி பதிலை தெளிவாக்குகிறவன் ஒரு யூதன். அழகா கர்த்தர் கொடுத்த ஞானத்துல உலகத்தை அழிக்கக்கூடிய ஒரு பெரிய மூன்றாம் உலக யுத்தம் வருகிறது. ஜனங்களை காற்றிலேயே கலந்து வரக்கூடிய ஒரு வைரஸ சீனா நாடு டெமோ பிராக்டிஸ் பண்ணிருக்கிறாங்க, அதனால் பரவியது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, இன்னைக்கு நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம் தேவனுடைய மகிமையான கிருபை. நீங்க இஸ்ரேல் நாட்டுக்கு போனீங்கன்னா இஸ்ரேல் நாட்டை சுற்றி 22 நாடுகள் இருக்கிறது. அந்த சின்ன நாடு ஒரு வார்த்தை சொல்லுது, என் எதிராளி என் பவுண்டரிய தாண்டி வர்றத நான் எப்படி தெரியுமா கண்டுபிடிப்பேன், என் பவுண்டரிக்கு மேல இருக்கிற மண்டலங்கள்ல என் காத்து கூட எதிராளி வர்றத காட்டி கொடுக்கும் என்று இஸ்ரவேல் சொல்லுகிறான். சம்படி கைய உயர்த்தி வர அல்லேலூயா. தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த பீப்புள் ஆஃப் காட். கர்த்தருடைய ஜனங்களின் விசேஷம் அதுதான். காத்துல கூட என் சத்துரு வந்தான்னா கண்டுபிடிக்க கூடிய ஒரு நிர்வாகத்தையும் ஒரு அபிஷேகத்தையும் கர்த்தர் நம்முடைய முன்னோர்கள் மேல வைத்திருப்பார் என்றால் அவர்களுக்காகவும் அவர் ஆண்டவர், நமக்காகவும் அவர் ஆண்டவர். I am talking to the people of God. In the மத்தியான நேரம் உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் இன்றைக்கு முடிக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் சிறையிருப்பை எப்படி உடைக்க போகிறார் என்பதை உங்களோடு நான் பேசுகிறேன். அதற்கு முன்பதாக சிறையிருப்பு என்றால் என்ன? சிறையிருப்பு என்றால் 5 வகைப்படும். நம்பர் 1 இழப்பு, the loss. நம்பர் 2 துக்கம். நம்பர் 3 வியாதி. நம்பர் 4 நஷ்டம். நம்பர் 5 பரியாசம். நம்பர் 6 கேள்வி. இவைகளுக்கு பெயர்தான் சிறையிருப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கவனியுங்கள், ஏதாகிலும் ஒரு விஷயம் உங்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்கினால் அந்த விஷயத்திற்குள் ஒரு சிறையிருப்பு இறங்கி இருக்கிறது. அந்த ஆரம்ப நஷ்டம் வருவதற்குள்ளாக அந்த சிறையிருப்பை நாம் உடைத்தால் அந்த சிறையிருப்பானது நஷ்டத்தை கொண்டு வராது. ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு துக்கம், கடந்த காலத்தை நினைத்த ஒரு துக்கம், நமக்கு இது நடைபெறவில்லையே என்று நினைத்து வருகிற துக்கம், முன்னேறவில்லையே என்று நினைத்து வருகிற துக்கம், இத்தனை வருஷங்களாய் விரயமாக்கிவிட்டோமே என்று நினைக்கிற ஒரு துக்கம். சில நேரத்தில் சில விஷயங்கள் நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயசிலே நடக்க வேண்டிய விஷயம் தள்ளிக்கொண்டே போகும். இது தள்ளிக்கிட்டே போறதுக்கு நமக்குள்ள ஒரு பெரிய துக்கத்தின் ஆவி. இதை இப்படி சொல்லுகிறேன், கரெக்டான வயசில் ஒரு பிள்ளைக்கு வீட்டில் திருமணம் ஆகாவிடில் தாய்க்கு
ஒரு துக்கம் வரும். அந்த துக்கமானது அந்த மனுஷனை நன்மைக்கு கொண்டு போகாது, ஒரு சிறையிருப்பிற்குள்ளே கொண்டு வந்து வைத்து விடுகிறது. நான் லிசன், இந்த சிறையிருப்புகள் எல்லாம் நம்முடைய வாழ்நாளில் வந்து நம்முடைய வாழ்க்கையோடு கூட ஒட்டி கொள்ளக்கூடாது. இது வந்தாலும் இதை விடுவித்து வெளியிலே வருகிறவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்ப இந்த சிறையிருப்புக்குள்ளேயே நம்முடைய வாழ்க்கை இருக்க கூடாது, துக்கத்திலேயே நடக்க கூடாது. கேள்விகள், நல்ல கவனிங்க, ஒரு விஷயத்தை நம்முடைய இருதயம், அநேக விஷயங்களில் கேள்விகள் இருக்கும். Don't allow your inner man to be defeated by the questions. நம்முடைய உள்ளான மனுஷனை கேள்வியினால் தோர்த்து போகக்கூடாது. எப்பொழுதும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்க இருதயத்திற்குள்ள ஒரு கேள்வி வந்துருச்சா, உடனே அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லத்தான் ஆக வேண்டும். என்ன கேள்வி பாஸ்டர் வரும் நீங்க கேட்குறீங்களா? உங்க இருதயத்திற்குள்ள ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வந்த உடனே உங்க இருதயம் உடனே சொல்லணும், எல்லாத்தையும் கர்த்தர் ஒரு நாள் மாற்றுவாரு. அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும்னா அந்த கேள்வி அடுத்த ஒரு கேள்வி கேட்கும். உனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, உன் குடும்பத்தில் வேற யாருக்குமே நடக்கல. உடனே ஆன்சர் சொல்லுங்க, நான் தான் என் குடும்பத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எனக்கு கர்த்தர் இப்படி நடக்குந்தாலும் என்னை கர்த்தர் மாற்றுவா. நான் மாறக்கூடிய நேரத்திலையும் காலத்திலையும் நடந்து கொண்டிருக்கிறேன். என்ன கர்த்தர், ஒரு காலத்தில் நான் துக்கப்பட்டேன், ஒரு காலத்தில் அழுத, ஒரு காலத்தில் சஞ்சலம், பட் திஸ் டைம் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிருக்கிறது. ஒரு சிறையிருப்புனா அதுக்கு ஒரு விடுதலை இருக்கத்தானே செய்யும். ஒரு உடஞ்ச மனுஷனா அவனை உருவாக்குற டைம் இருக்கத்தானே செய்யும். ஒரு பைத்தியம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு தெளிவு வரத்தானே செய்யும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு மென்டல், ஒரு பைத்தியம் சொன்னாக்க அந்த பைத்தியத்திற்கு ஒரு தெளிந்த புத்தி இன்றைக்கு இல்லை என்றாலும் தேவன் நியமித்த நேரத்தில் ஒரு தெளிந்த புத்தி இருக்கத்தானே செய்யும். அதுக்குதான் உங்க நேற்று சொன்னேன், ஒரு வீட்டில் ஒரு மனைவி பலவீனப்பட்டாளா, அந்த பலவீனத்தையே சொல்லாம ஆண்டவரே அவளுக்கு அது பலவீனம், எனக்கு அதை பார்க்க பார்க்க பலன் தான் ஆண்டவரே. ஒன்று தானே நல்லா புரிஞ்சுக்கணுங்க புருஷர்களே, நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் மனைவியை கர்த்தர் உங்க கையில ஒரு ஆத்மாவா கொடுத்திருக்கிறாரு, வேலைக்காரியாக அல்ல, அடிமையாக அல்ல, கையை உயர்த்தியவர் அல்ல. அந்த மைண்டுக்குள்ள வருகிற குடும்பம் நிச்சயமாய் என் வேதம் சொல்லுகிறது, எகிப்து ஸ்திரீகளை விட எபிரேய குடும்பங்கள் தழைத்து வந்ததாம். ஒரு சிறையிருப்புன்னா அங்க ஒரு விடுதலை கட்டாயம் இருக்கு. அந்த விடுதலை தான் இன்னைக்கு இறங்க போகுது. Glory to Jesus. அந்த மகிமை தான் இன்னைக்கு இறங்க போகுது, அந்த அபிஷேகம் தான் இன்னைக்கு இறங்க போகிறது. கையை உயர்த்துகிற அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய சிறு இருப்பை எப்படி மாத்துறாருன்னு பாருங்க. சங்கீத புஸ்தகம் 126:4 வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே, கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவதை போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். என்ன சொல்றாரு ஆண்டவரே?
நான் நிறைய பேருடைய சிறையிருப்ப நீங்க திருப்பினத பார்த்தவன், நிறைய பேருடைய வாழ்க்கையின் நஷ்டத்தை நீர் லாபமாக்கி கொடுத்ததை என் கண்ணு பார்த்திருக்குது. நிறைய பேரு துக்கம் சந்தோஷமாய் மாறியத என் காது கேட்டிருக்கிறது. நிறைய பேருடைய பரியாசத்தை என் ஆண்டவர் மாற்றியதை அறிந்தவன் நான். அநேகர் இழப்புகளை நீர் ஈடு கட்டினதை நான் கண்டிருக்கிறேன். ஆகவே இப்ப நான் சிறையிருப்புல இருக்கும் பொழுது இதை சாதாரணமா நீங்க திருப்பக்கூடாது. திருப்பும் பொழுது தெற்கத்தி வெள்ளங்கள் எப்படி புரண்டு வந்து அநேகரை அழிக்கிறதோ அது போல என் சிறையிருப்பை நீங்க அடிச்சு உடைச்சு எனக்கு திரும்ப திருப்பி தாரோம். நல்லா கவனிங்களே, இவன் சாதாரணமா இந்த வார்த்தையை சொன்ன நினைக்கிறீங்களா? இவன் அனுபவிக்காம, இவன் விஷயத்தை பார்க்காம இத சொல்லவே கிடையாது. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? 126:1 பார்த்தீங்கன்னா என்ன தைரியத்துல சொல்றாங்கறது உங்களுக்கு தெரியும். சியோனின் சிறையிருப்பை, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது, கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோ. ஐயா, நான் சீயோனை நீங்க திருப்பும் போது என் கண்கள் அவன் திரும்பினதை சொப்பனங்களால பார்த்தேன், தரிசனத்தினால பார்த்தேன். எனக்கு சாதாரணமான அறிக்கை பண்ணல. என் தேவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். I know my God. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் எப்ப வருவாரு, எப்ப நடத்துவாரு, காரியம் எப்ப நடக்கும், எனக்கு என் தேவனை பற்றி நல்லாவே தெரியும். என் தேவனை பத்தி தெரியும். I know my God. I know my God. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் வசனத்தை. I know my God. என் தேவனை எனக்கு நல்லா தெரியும். காரணம், அவர்கிட்ட எப்படி மன்றாடலாம் பாருங்க. ஆண்டவரே, சீயோனை நீங்க திருப்பும் போது நல்லா பார்த்துட்டேன், அத மாதிரி சீயோனை விட என் சிறையிருப்ப தெற்கத்தி வெள்ளத்தை எப்படி திருப்புறீங்களோ அப்படி என் சிறையிருப்ப திருப்பி அருளும் ஆண்டவரே. இன்னைக்கு கர்த்தர் செய்ய போறாரு, வாய திறந்து இன்னைக்கு கர்த்தர் செய்ய போறாரு. பா 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 ரா பா பா. ஓ க்ளோரி! எத்தனை பேர் உன் குடும்பத்தை திருப்ப போகிறார், உன் சிறையிருப்பை திருப்ப போகிறார், உங்க ஊழியத்தை திருப்ப போறார், உங்க வாலிபத்தை திருப்ப போறார். சியோனின் சிறையிருப்ப நீங்க திருப்பும் போது எனக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே. ஐநோ சொப்பனம் காண்றவர்களை போல. ஐயா, பேதுரு சிறைச்சாலையிலிருந்து வரும்பொழுது எங்களுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே தெரியும், நாங்கள் தூதர்கள் இறங்கினதை கண்டோம். எப்படி கண்டோம்? சொப்பனத்தினாலும் தரிசனத்தினாலும் குறித்த காலத்திற்கு தரிசனம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நீ கண்ட தரிசனம் உன்னை, உனக்கு விடுதலையை கர்த்தர் காமிச்சது உன்னை, உன்னை பிரகாசிக்க வைப்பேன் சொன்னது பொய்யல்ல. It is true. ஆண்டவர் உன்னை நிக்கிரகமாக்கவில்லை, உன்னை அனுகிரகத்திற்குள்ளே கொண்டு வருகிறார். ஓ, கையை உயர்த்தி, அனுகிரகம் வந்து கொண்டிருக்கிறது. நிக்கிரகம் வெளியே போயிருச்சு, அனுகிரகம் வந்திருக்கிறது. நீங்கள் பயப்படாதீர்கள். தெற்கத்திய வெள்ளத்தை
திருப்புகிற சிறையிருப்பை அப்படியே கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்புவாராக. சிறையிருப்பை உடைப்பது எப்படி? சிறையிருப்பை உடைப்பது எப்படி? நம்பர் ஒன், 85 சங்கீதம் 1 வசனம். கர்த்தாவே, கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உங்களை ஏன் தெரியுமா கர்த்தர் உங்க சிறையிருப்ப ஏன் தெரியுமா உடைக்க போறாரு? உங்க மேல கர்த்தர் பிரியப்பட ஆரம்பித்து விட்டார். கைகளை நல்லா உயர்த்தி, என் ஆண்டுடைய வல்லமை இறங்க ஆரம்பித்து விட்டது. உன் மேல பிரியப்படுறாரு, உன் மேல பிரியப்படுகிறார். யூ ஆர் கெட்டிங் த ஃபேவர் ஆஃப் காட். உங்க மேல கர்த்தர் பிரியம் வைக்கிறதுனாலே தெற்கத்திய வெள்ளத்தை திருப்புகிறதை போல உங்க சிறையிருப்ப என் ஆண்டவர் திருப்ப வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஷமரா கராபா. பிசாசு உங்களுக்கு என்ன சொன்னா தெரியுமா? உங்களை ஆண்டவர் வெறுத்துட்டாரு. உன் மைண்ட் என்ன சொல்லுச்சு தெரியுமா? நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. உன்னை சத்துரு என்ன செய்தான் தெரியுமா? பலவீனப்படுத்தினான். ஒரு சத்துரு முத்திரை போட்டு உன்னை வெளியே போகாதபடி உன் மைண்ட கரெக்டா வச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, எப்படியோ தெரியல உன் சிறையிருப்ப நான் மாத்த போறேன். ஆண்டுடைய மைண்ட் செட் ஆயிருச்சு. ஏன் தெரியுமா? உங்க மேல அவருக்கு பிரியம் வந்துச்சு. அவர் நம்ம மேல பிரியப்படுறதுக்கு நம்ம கிட்ட எந்த நல்ல குணமும் இருக்கா இல்லையா? ஆனா என்ன பட்டுட்டாரு? எதனால தெரியுமா? எபிரேய நிருபம் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும், என்ன செய்ததினாலும், ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும், ஊழியம் செஞ்சதினாலையும் செய்து கொண்டே இருக்கிறதுனாலையும் அவருடைய நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஏன் உங்க மேல பிரியப்படுறாரு? என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ஊழியக்காரனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தல்ல, அதை கணக்கில் எழுதிட்டாரு. ஓ மை காட், ஏதோ ஒரு ஊழியத்துக்கு நீ கொடுத்தல்ல அதை எழுதிட்டாரு. எழுதி அப்படியே வைக்கல சார், ஏதோ ஒரு ஊழியத்துல உன் படிப்பெல்லாம் விட்டுட்டு உன் ஸ்தானத்தை விட்டுட்டு உன் படிப்பு வேற உன் ஊழியம் வேற உன் படிப்புக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு என் ஆண்டவருடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு அவர் நாமத்துக்காக நீ பட்டப்பாரு பிரயாசம், அதுல அவர் இருதயத்தை நீங்க கவர்ந்துட்டீங்க. அவர் இருதயத்தை நீ தொட்டுட்ட. அவரை தொட்டதுனால அவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ என்னுடைய பிரியம், உன் சிறையிருப்ப நான் உடைப்பேன், உடைப்பேன். ஊழியத்தை விட்டு கோச்சிக்கிட்டு போறவன் இல்ல. ஊழியத்துல ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா தாங்க முடியாம இதெல்லாம் ஒரு சர்ச்சா ஊழியமா அப்படின்னு சொல்லிட்டு போறவன் இல்ல. அன்பின் பிரயாசத்துக்காக நீங்க காமிச்சிங்களே பக்தி வைராக்கியம், நான் நிப்பையா
உண்மைக்கு நீ காமிச்ச பக்தி வைராக்கியம் சத்தியம் சத்தியம்தான், உண்மை உண்மைதான், நியாயம் நியாயம்தான், நீதி நீதிதான். அநீதிக்கு துணை போகாம சத்தியத்துக்காக நின்னீங்க பாரு. மனுஷன் அதை பிரியப்படல, உங்களை உண்டாக்கின ஆண்டவர் அதிலே பிரியப்பட்டதினால உங்க சிறையிருப்ப இன்றைக்கு கர்த்தர் திருப்புவார். மறுபடியும் அந்த வசனத்தை பாருங்களேன். ஏனென்றால் ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும். என்னது ஊழியம் செய்ததினாலும்? அர்த்தம் என்ன? என்னைக்கோ ஒரு நாள், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால, இன்னைக்கு நீங்க கையில ஒண்ணு இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க நல்லா இருந்த நேரத்துல ஒரு செருப்பு போடாம கூட ஒரு ஊழியக்காரன் நடந்து உன் வீட்டுக்கு வந்தானே, அவனை தேவதூதனா நினைச்சி உங்க வீட்டுக்குள்ள வரவேற்று அவனுக்கு ஊழியம் செஞ்சீங்க பாருங்க. நீங்க மறந்துட்டீங்க, என் ஆண்டுடைய புஸ்தகத்தில் அது ரிட்டன்ல இருக்குது. அதுக்காகத்தான் இன்னைக்கு உன்னை விடுதலை ஆக்குற கர்த்தர் சொல்றாரு. ஒன்னும் தானா வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்னும் தானா வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. எல்லாம் கிருபையால் நீங்க கை தண்ணி பாடணும். ஒன்னும் தானா வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. உன் கையில் 50 ரூபாய் இருந்துச்சு, ஊழியக்காரன் வீட்டுக்கு வந்துட்டான், ஆண்டவரே என் கையில் 50 ரூபா தான்ப்பா இருக்குது, ஆண்டவரே அடுத்த வேலை என் பிள்ளைக்கு பால் வாங்கணும். பாலை யோசிக்கல, என் வீட்டில் தண்ணி ரொம்புறதுக்கு முன்னால எங்கள் ஊழியக்காரன் கண்ணீர் துடைக்கப்படணும்னு அன்னைக்கு கொடுத்தீங்க பாருங்க. அதை எழுதிட்டாரியா? எழுதுனதுனால சிறைப்பட்டு இன்னைக்கு உட்கார்ந்திருக்கிற ஒன்ன, நஷ்டப்பட்டு உட்கார்ந்திருக்கிற உங்களை, ஈனப்பட்டு உட்கார்ந்திருக்கிற உங்களை, ஒடுக்கப்பட்டு உட்கார்ந்திருக்கிற உங்களை, சிறைப்பட்டு உட்கார்ந்திருக்கிற உங்களை, என் ஆண்டவர் யோர்தானின் ஓரமாக, கடலின் ஓரமாக, கலியலாவின் ஓரமாக நடந்து வந்து உன்னை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவா. ஒன்னும் தானா வரல, எல்லாம் கிருபையா வந்தது. ஒன்றும் தானா வரல, எல்லாம் கிருபையா. கை தட்டி சொல்லணும். ஒன்றும் தானா வரல, எல்லாம் கிருபையா வந்தது. கிருபை கிருபையே, தேவ கிருபையே, என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. ஓ ஓ ஓ ஓ, கிருபை கிருபையே, தேவ கிருபையே, என்னை வாழ வைத்ததும் கைய நல்லா தட்டி சொல்லு. தேவ கிருபையே, ஒன்றும் தானா வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானா வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏன் சார் உங்க மேல பிரியப்பட்டாரு? பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் செய்தது, இது கடந்த காலம். ரைட்டா, அடுத்த லைனை பாருங்க. செய்து வருகிறதுனாலும் இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்க. ஹலோ, என்னது செய்து வருகிறதுனாலும்? என்ன பேச மாட்டீங்க? எழுதுறார் ஆண்டவர், இவன் செஞ்சான், செஞ்சுகிட்டே இருக்கிறான். அடுத்த லைனை பாருங்க. தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும். நல்லா புரிஞ்சுக்கணும். என்னது? நாமத்திற்காக. யாருடைய நாமத்துக்காக? என் ஆண்டவருடைய நாமத்துக்காக பிரயாசத்தை. நல்லா புரிஞ்சுக்கணும். பக்தி வைராக்கியத்தை. எலியா சொல்றாரு, என் ஆண்டவருக்காக பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேருக்காக பக்தி வைராக்கியம் அவனுக்குள்ள பொங்கி எழும்பினதற்காக கடைசி வரைக்கும் அவர் நாமத்தை மறுதளிக்கல. நல்லா புரிஞ்சுக்குங்க, நான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ள வரப்போறேன். இந்தி
இந்தியாவில் இனிமேல் சாதாரண கிறிஸ்தவர்கள் வாழ முடியாது. அபிஷேகம் இல்லாம, சத்தியம் தெரியாம, என் ஆண்டவருடைய பலத்தில் பலப்படாம, கிருபை இல்லாம ஒரு கிறிஸ்தவன் இந்தியாவில் வாழ முடியாது. ஏன்னா இந்தியாவில் குடியுரிமை சட்டம் வந்துருச்சு. இந்த குடியுரிமை சட்டம் என்னங்கிறது நம்ம ஆளுங்களுக்கு ஒண்ணுமே மண்டையில் ஏறாது. அதனால ஒன்றும் புரியலை. நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும். If you are not a recognized Christian, you are called as a non-Christian. நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாய் இல்லை என்று சொன்னால், நீங்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை என்று நாடு அறிவிக்கும். You must understand. ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவர் நாமத்தை மறுதலிக்க கூடிய காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது, அந்த நாமத்துக்காக, அவருடைய வார்த்தைக்காக, அந்த அபிஷேகத்துக்காக, அந்த கிருபைக்காக, அந்த தயவுக்காக, சத்தியத்திற்காக நீங்க காட்டுனீங்களே பக்தி வைராக்கியம், அவர் புஸ்தகத்தில் எழுதிட்டாரு. எழுதுனதுனால இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை மறந்து போல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இதை புரிய ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ராஜா போய்கிட்டே இருக்கிறான். திடீர்னு அவன் பின்னால இருக்கிறவன் ராஜாவை அடிச்சு சாகடிக்க பட்டயத்தை ஓங்கி வெட்ட வர்றான். வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தன் வாசல்ல, ஐயோ எஜமான சாகடிக்க போறானே, ஓடி போய் கொல்ல வந்தவனை தள்ளிவிட்டான். ராஜா திரும்பி பார்த்தான். என்ன பாச்சு ஐயா? உங்களை சாகடிக்க இவன் வந்தான் ஐயா, இவன் நான் கீழே தள்ளிவிட்டேன். ராஜா அன்னைக்கு அவனை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்தார். இவன் நினைச்சான், என்ன இது, ராஜாவுக்கு இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்கோம், ஒரு அவார்டு கொடுத்துருக்கலாமே, ஒரு ப்ரமோஷன் கொடுத்துருக்கலாமே, நம்மளை உயர்த்து எல்லாருக்கும் முன்னாலையும் கனப்படுத்திருக்கலாமே. ராஜா அவனை பார்த்து ஓகேங்களா, தேங்க்யூ, ஒரு ஸ்மைல் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டார். இவன் இருதயத்தில், நாட்டுக்கே ராஜாவை காப்பாற்றிருக்கிறோம், இந்த மனுஷன் நம்மளை கண்டுக்காமையே போயிட்டானே. இவன் நினைத்ததை கர்த்தர் அறிந்தார். மறுபடியும் சொல்கிற பாருங்க, நினைச்சதை பேசுங்க சத்தமாக. சரி, சில வருஷம் ஆச்சு, நைட்டு ராஜாவுக்கு தூக்கம் வரல. இந்த இன்சிடெண்ட்டை ஒருத்தன் புக்கில் எழுதிட்டான். ராஜாவுக்கு நைட்டு தூக்கம் வரல. ரொம்ப வருஷம் கழிச்சு ராஜா புக்கை திறக்கிறார். புக்கை படிக்கலான்னு திறந்த உடனே அந்த பேஜில் எழுதியிருக்கு, இன்னார் உன்னை கொலை செய்யும்படி வந்தார், இன்னார் உன்னை காப்பாற்றினான். நல்லா புரிஞ்சுங்க, என்னது, இன்னார் உன்னை கொலை செய்ய வந்தான், இன்னார் காப்பாற்றினான். ராஜா உட்காந்து யோசித்துட்டு, அவன் உயிரை கூட என்னாம என் உயிரை காத்தானே, எங்கடா அவன்? ஒருத்தன் ஓடியாந்து சொல்கிறான், ஐயா எத்தனையோ வருஷமா வாசப்படலையே உட்காந்துருக்கான் ஐயா. ராஜா கூப்பிட்டாரு, அவன்கிட்ட போய் சொல்லு, அவன் இனிமேல் வாசலில் உட்காரக்கூடாது, அவனை என் அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வா. மொர்தகாய் காப்பாற்றினான். மொர்தகாய் வாசலில் உட்கார்ந்திருந்தான். என் ஆண்டவர் உங்களை அன்னைக்கு நினைக்கல, கவலைப்படாதீங்க, ஒன்னாம் தேதி உங்களை நினைச்சாரு, நீ அரண்மனைக்கு போற. நான் இதை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். ஒரு அரண்மனை
உங்களுக்கு காத்திருக்கிறது. உனக்கு ஒரு அரண்மனை காத்திருக்கிறது, ஒரு உயர்ந்த இடம் காத்திருக்கிறது, ஒரு கனமுள்ள இடம் காத்திருக்கிறது, ஒரு சிறையிருப்பை மாற்றுகிற இடம் காத்திருக்கிறது. ராஜா நினைவு கூறுகிற, நீ வாசலிலே இருந்தாய், ஆனா கர்த்தர் சொல்றாரு, வாசலிலே இருந்த உன்னை இப்ப அரண்மனைக்குள்ளே மிகுந்த கனத்தோடு மிகுந்த மரியாதையோடு உன்மேல் நான் பிரிய வைத்ததினாலே உனக்கு ஒரு புதிய வழி. ராஜாவின் அரண்மனையிலே, ராஜாவின் ஸ்தானத்திலே, ராஜா இருக்கிற இடத்திலே, ராஜா நிற்கிற இடத்திலே, ராஜ வஸ்திரத்தோடு, ராஜ மகிமையோடு, ராஜ கனத்தோடு, ராஜாவின் ரதத்திலே உன்னை அழைத்து செல்லும்படி என் தேவன் உன்னை நினைத்தருளுகிறார். Somebody வாயை திறந்து give him praise. உங்களை முத்திரையிட்டு வைத்திருந்த நீ இங்க தான் இருக்கணும், நீ இப்படித்தான் வாழணும், நீ இதுல தான் நடக்கணும், நீ இப்படியே உன் வாழ்நாள் முழுசும் கழிக்க வேண்டும் என்று வெச்ச முத்திரைய ராஜா நினைவு கூறுகிறதுனால என் ஆண்டவர் உடைக்கிறாரியா. நீங்க பயப்படாதிருங்கள், ராஜா சொல்றாரு அவனை அழைத்து வா. ராஜாவின் சத்தத்தை நிறுத்துகிறவன் யார், ராஜாவின் கட்டளையை மீறுகிறவன் யாரு, ராஜாவின் வார்த்தையை கனவீனப்படுத்துகிறவன் யாரு, எப்படிப்பட்ட மனுஷனானாலும் ராஜாவின் சத்தத்திற்கு இணங்கி போக வேண்டுமே. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, சங்கீதக்காரன் சொன்னானே, தெற்கத்தி வெள்ளங்களை போல எங்கள் சிறையிருப்பை திருப்ப. Listen, கர்த்தர் உங்களோடு கூட பேசுறாரு, என் நாமத்திற்காக நீ காண்பித்த பிரயாசத்தினால ராஜா வாசலில் இருந்த உங்களை, நல்ல கவனிகள், சில மனிதர்கள் உங்களை ஒரே இடத்துல வச்சு உன் வாழ்க்கை இப்படி தான், நல்லா கவனிங்க, சிங்கத்துக்கு தப்பினவன் கரடியின் கையில் அகப்பட்டான், கரடியின் கையில் அகப்பட்டன், பாம்பு அவனை கடித்தது, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில் நீ ஒரே மட்டத்தில் இருக்கிறதுனால பாம்பு அவனை கடித்தது. பாம்பு எங்க கடிச்சது தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகத்திற்கு பாம்பு எங்க கடித்தது என்பதை உங்களுக்கு காட்டி கொடுத்தால் அந்த வசனத்தின் நிறைவு உங்கள் இருதயத்தை கொஞ்சம் எழுப்பும். தேங்க்யூ ஜீசஸ். ஓ மை காட். 49 தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. 17 வசனத்தை பாருங்கள். குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் உங்களை ஒரே இடத்துல நிறுத்தணும்னு பிரியன் பாம்பு உன் குதிங்கால கவ்விச்சில்லா. என் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் அன்னைக்கு நீ செஞ்சத இன்னைக்கு நான் நினைக்கிறதுனால அந்த பாம்பை உன் குதிங்கால விட்டு உதறு, இன்னைக்கு உதறு. கர்த்தர் சொல்றாரு, உன் காலை கடிச்ச அந்த விரியன், உன் குதிங்கால கடிச்ச அந்த விரியனுடைய முத்திரைய யூதா கோத்திரத்தில் சிறந்தவரும் தாவீதின் குல கொழுந்துமானவர் வெற்றி பெற்றார். கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே.
கிருபை கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. ராஜா சொல்லுகிறார், மொர்தகாயை வரச்சொல். ஒருவன் ஓடி வந்து சொல்லுகிறான், மொர்தகாய் வாசப்படியில் இருக்கிறான். ராஜா சொல்லுகிறார், மொர்தகாயினிடத்திலே சொல், இனி வாசப்படி அவன் இருப்பு இடம் அல்ல, அவனை எனக்கு நேராக நடந்து வர சொல், அவன் குதிங்கால கடித்த சர்வத்தை மிதித்து வர சொல், உடச்சி வர சொல், மேற்கொண்டு வர சொல். அநேகருடைய கால சில கட்டுகளை கர்த்தர் உடைக்க ஆரம்பிக்கிறார். I feel the presence of God. உன் கால சில கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். மொர்தகாயை சொல், எழுந்து கால உதறி நடந்து என்ன பார்த்து நடக்க சொல், ராஜாவை பார்த்து நட, ராஜ வஸ்திரத்தை பார், ராஜாவின் அலங்காரத்தை பார், ராஜாவின் பலத்தை பார், ராஜாவின் தயவை பார். ஒன்னும் தானா வரல, ராஜா கண்களிலே உனக்கு தயை கிடைத்தது, உனக்கு இரக்கம் கிடைத்தது. நான் ஒரு தீர்க்க தரிசனம் உங்களுக்கு சொல்றேன், உங்க காலத்துல கர்த்தர் நினைக்கிறனாலும் உங்க சந்ததியின் காலத்துல என் ஆண்டவர் பிள்ளைகளை ராஜாவுக்கு முன்னால, இந்த உலக ராஜாக்களுக்கு முன்பதாக, பிரதமருக்கு முன்பதாக, சீஃப் மினிஸ்டருக்கு முன்னால உன் சந்ததியை நிறுத்துவார். ஐயா, ஒன்னும் தானா வரல, எல்லா கிருபையினால வந்தது. ஒன்னும் தானா வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானா வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானா வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. கிருபை கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. கிருபை கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததும். மொர்தகாய் சொன்னான், என் வேளை வந்துவிட்டது, இருந்த இடத்தை பார்த்து இனிமேல் என்ன யாராலையும் நிறுத்த முடியாது, எந்த மந்திரத்தாலையும் நிறுத்த முடியாது, எந்த நாவின் சண்டையாலையும் நிறுத்த முடியாது, எந்த ஜனத்தின் சண்டையாலே நிறுத்த முடியாது, எந்த ஜாதிகளின் சண்டையினாலே நிறுத்த முடியாது. நான் ராஜாவை நோக்கி நடக்கிறேன், ராஜா என்னை பார்த்து விட்டார். I am walking towards the king. ராஜாவை நோக்கி நட, ராஜா உன்னை அழைத்தார். ராஜ வஸ்திரத்தை தரிக்க, ராஜ அதிகாரத்தை தரிக்க. மொர்தகாயே, மொர்தகாயே, எனக்காக நீ பட்ட பிரயாசம் உனக்கு கனத்தையும் மேன்மையும் அபிஷேகத்தையும் ஊற்றுகிற. எத்தனை பேர் இந்த அபிஷேகம் எல்லாம் பெற்றுக்கோ, எல்லாம் பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. த ஃபயர், த ஃபயர், ஆண்டவருடைய வல்லமை இறங்குது, இறங்குது. அக்கினி, அக்கினி, அக்னி, அக்னி. உன் குடும்பம், உன் பிள்ளைகள் ராஜாவை நோக்கி நடக்கட்டும். வாக், வாக். உன்னுடைய குதிங்கால் கடித்த சர்வ உதறு, உதறு, உதறு. வாக், வாக். குதிங்கால கடித்த சர்வ முத்திரை, உடைந்து முத்திரைய உடைகிறார், 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 உடைகிறார். கையை தட்டி இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கோ. நீ பட்ட பிரயாசம், நீ பட்ட பிரயாசம், உன் சிறையிருப்ப இன்னைக்கு உடைக்கு. ஒன்னும் தானா வரல, ஒன்றும் தானா வரல, எல்லாம் கிருபையால் வந்தது.
வாழ வைத்ததும் தேவ கிருபை. உடனே ராஜா சொன்னாரு, நான் மொர்தகாய பார்க்கணும். கூட இருக்கிறவன் சொன்னா, ஐயா இது நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சியா, நீங்க மறந்துட்டீங்களா? ராஜா சொன்ன, நான் மறக்கல, என் நேரம் வரும்பொழுது நான் மொர்தகாயை அழைப்பேன். நான் அமைதியா இருந்துட்டேங்கிறதுனால மொர்தகாயை மறந்து விட்டேன் என்றல்ல, அவனை பற்றிய நேரம், அவனை பற்றிய டைமிங், நான் உங்களை உயர்த்துகிறதற்கு, உன்னை சுகப்படுத்துவதற்கு, உன் குதிங்காலை கடித்த சர்வத்தை பிடுங்கி போடுவதற்கு ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அந்த நேரம் 2020 பிப்ரவரி 1 தேதி. ஒன்னும் தானா வரல, எல்லாம் கிருபையா வந்தது. கொஞ்சம் தானா வரல, எல்லாம் கிருபையா வந்தது. கிருபை கிருபையே, தெய்வ கிருபையே, என்னை வாழ வைத்ததும் தெய்வ கிருபையே. கிருபை கிருபையே, தெய்வ கிருபையே, என்னை வாழ வைத்ததும் தெய்வ கிருபையே. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையா வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையா வந்தது. என் வேதம் சொல்லுகிறது, எந்த எந்த மனிதர்கள் இவன் என்ன பிரயாசப்பட்டாலும் முன்னேற மாட்டான் என்று சொன்னார்களோ, இவன் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொன்னார்களோ, லிசன், ஆண்டவர் உங்களோடு பேசுறாரு. ஆண்டவர் என்ன பார்க்கிற வரைக்கும் நான் தான் லாஸ்ட். என்னைக்கு என்ன ராஜா கூப்பிட்டாரோ, ஐ எம் த ஃபர்ஸ்ட். என்னங்க உங்க சத்தத்தை காணல, ஐ எம் த ஃபர்ஸ்ட். ஓ மை காட், இவ்வளவு நாள் நான் தான் என் கடைசி. என்னை பார்த்துட்டு போனவங்களாம், நீ இங்க தான் இருப்ப. ஏன்னா உன்னை கடிச்சது சர்வம், உனக்கு விடுதலையே இல்லை. உன்னை கடிச்சது சாதாரண இடம் இல்லை, உன் குதிங்காலன்னு சொன்னாங்க. இதை கேட்டு கேட்டு எத்தனையோ இடத்துக்கு போனேன், எத்தனையோ நேரத்தை போனேன், எத்தனையோ ஊழியத்தை பார்த்தேன், எத்தனையோ ஊழியக்காரங்களை பார்த்து நான் பின்வாங்கினது தான் நிச்சயம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், ஐ வில் கால் யூ, உன்னை நான் அழைக்கிறேன். என் சத்தத்தை நீ கேட்டா, யூ ஆர் த ஃபர்ஸ்ட். எத்தனை பேர், யூ ஆர் த ஃபர்ஸ்ட், யூ ஆர் த ஃபர்ஸ்ட், யூ ஆர் த ஃபர்ஸ்ட், யூ ஆர் த ஃபர்ஸ்ட். உன் ஊழியம் முதன்மை, நீ முதன்மை, உன் ராஜ்யம் முதன்மை, உன் வழிகள் முதன்மை. சர்வம் குதிங்காலை விட்டு வெளியேறியது, வெளியேறுகிற, வெளியேறுகிற சொல்லுங்கள். நீங்கள் பட்ட பிரயாசம் உங்களை உயர்த்த, உயர்த்த, உயர்த்த. ஒன்னும் தானா வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. கிருபை கிருபையே, தேவ கிருபையே, என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. கிருபை கிருபையே, தேவ கிருபையே, என்னை வாழ வைத்ததும் சொல்லுங்க. வாசல்ல இருந்த என்ன அரண்மனை அழைக்கிறது.
ஆமென் சொல்லுங்களே. உங்களை விடுதலை ஆக்குற வரைக்கும் தான் பிரச்சனை. ரிலீஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களை யாராலையும் நிறுத்த முடியாது. டேக் ஆஃப் ஆகுற வரைக்கும் தான் ப்ராப்ளம். நீ நல்லா புரிஞ்சுங்க, வாழ்நாள் வரைக்கும் நம்மளை பிசாசு துரத்திக்கிட்டே தான் இருப்பானா? ஆஹா, அது பொய். எல்லாம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன். எது வாழ்க்கை முழுச எப்படி தானே பாதர்? அது பொய். எப்படி? ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் அவனால் உங்களை துரத்த முடியும். அதுக்கப்புறம் அவனை பிசாச ஆண்டவர் மூடிடுவார், உங்களை கரக்க பண்ணிடுவார். சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் உங்களை துரத்த முடியும், உங்களை தடுக்க முடியும், உங்களை உபத்திரவப்படுத்த முடியும். ஒன்ஸ் யூ கிராஸ் ஓவர், ஒரு குறிப்பிட்ட லெவலை நீங்கள் அபிஷேகத்தில் தாண்டிட்டீங்க, மறுபடியும் மந்திரவாதியை பற்றி பேசாதீங்க, மறுபடியும் வியாதியை பற்றி பேசாதீங்க. ஒரு குறிப்பிட்ட லெவலை நீ தாண்டின உடனே உன்னை காக்குறது தேவ மகிமை. எல்லாம் சொல்லுங்க, கொஞ்ச காலம் வரைக்கும் தான். ஆண்டவருடைய வல்லமை வேறு, ஆண்டவருடைய அபிஷேகம் வேறு, ஆண்டவருடைய குளோரி வேறு. வல்லமை உங்களை விடுதலையாக்க, அபிஷேகம் உங்களுக்கு போதிக்க. நம்ம ரெண்டை தான் பிடிச்சிட்டு இருப்போம். மகிமை உங்களை டேக் ஆஃப் பண்ண. எல்லாம் சொல்லுங்க, நான் என் குடும்பம் என் பிள்ளைகள் வாசல்ல இருந்து ஒரு படி. விடுதலை ஆகிட்டீங்களா? உங்களை ஆண்டவர் நேரம் எங்கே தெரியுமா கூட்டு போவார்? வாசிங்க, எஸ்ரா 1:11. பொன் வெள்ளி பனிமுட்டு எல்லாம் 5400 இவைகளை எல்லாம் சேஸ்பாத்சார் சிறையப்பு நின்று விடுதலை பெற்றவர்கள் பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு போகையில் எடுத்துக்கொண்டு போனான். ஒன்னும் தானா வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானா வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானா வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானா வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. இழப்பு தானே சிறையிருப்பில் இருக்கும்போது? இப்ப எல்லாத்தையும் உங்க கையில கொடுத்து அனுப்புறாரா? பாபிலோனிலிருந்து எருசலேம் போறீங்களா? வாசிங்க, எஸ்ராவின் புஸ்தகம் 1:11. பொன் வெள்ளி பனிமுட்டுகள் எல்லாம் 5400 இவைகளை எல்லாம் சேஸ்பாத்சார் சிறையிருப்பு நின்று விடுதலை பெற்றார்கள். நீங்க என்ன பட்டீர்கள்? விடுதலை பெற்றவர்கள். எல்லாம் சொல்லுங்க, நானே சிறையிருப்பில் இருந்து விடுதலை பெற்ற உடனே எதெல்லாம் போச்சோ, கையத்தடி. Come on people, நீங்க கை தட்டாம அமைதியா இருக்க முடியாது. It's the anointing of God. Everybody, என் சிறையிருப்பு உடைந்தது, எழும்பி பிரகாசிக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் சத்தமா சொல்லுங்க, நான் எனக்குரியதை பெற்றுக்கொண்டு எருசலேமுக்கு நேராய் போகிறேன்.
என் குதிங்கால இனி எந்த சத்துருவும் கடிக்க முடியாது. யாராலையும் என்னை முத்திரை போட்டு ஒரே இடத்துல நிறுத்த முடியாது. யாரும் இதுதான் உனக்கு முடிவுன்னு சொல்ல முடியாது. இதுதான் எனக்கு ஆரம்பம். This is my beginning. This is my beginning. இது எனக்கு ஆரம்பம். செபுலோனின் நப்தலியின் சிறையிருப்பை கலிலேயாவுக்கு என் ஆண்டவர் வந்தபோது பிற்காலத்திலே அவனை மகிமைப்படுத்தினார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களை நான் மகிமைப்படுத்த போகிறேன். I will glorify you. I will magnify you. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல். விடுதலை பெற்ற உடனே நீங்க செய்ய வேண்டிய ரெண்டு காரியம். நம்பர் ஒன், எஸ்ராவின் புஸ்தகம் 6:19. விடுதலை பெற்ற உடனே நீங்க செய்ய வேண்டிய ரெண்டு முக்கியமான காரியத்தை பாருங்க. சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் முதலாம் மாதம் 14 பஸ்காவை ஆசரித்தார்கள். ஒரு நாளும் உங்க சர்ச்சில் ரா போஜனத்தை மிஸ் பண்ணவே கூடாது. After the deliverance, never miss the Lord's Supper. Number one. Number two, எஸ்ரா 4:1. சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்களேன். விடுதலை ஆயிட்டீங்களா? உங்க சர்ச்சுக்கு யோசிக்காம கொடுக்கணும். தள்ள கை வச்சு சொல்லுங்க. நான் தள்ள கை வச்சு சொல்லுங்க. இவ்வளோ நாள் சத்தமாக சொல்லுங்க. மருந்து, மாத்திரை, டாக்டர், ஐசியு, ஆம்புலன்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்தேன். இனிமேல் அப்படி அல்ல, நான் என் தேவனுக்காக. ஒன்றும் தானாவல்ல, எல்லாம் கிருபையாய் வந்தது. ஒன்றும் தானாய் வரல்ல, எல்லாம் கிருபையாய் வந்தது. ஒன்றும் தானாய் வரல்ல, எல்லாம் கிருபையாய் வந்தது. ஒன்றும் தானாய் வரல்ல, எல்லாம் கிருபையாய் வந்தது. விடுதலைக்கு அப்புறம் நீங்க மூணாவது பாயிண்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா? விடுதலைக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? வாசிங்க. சங்கீதம் 53:6. சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். எப்படி இருக்கணும் சொல்லுங்க. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மகிழ்ச்சி. எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும் சொல்லுங்க. அதே மூஞ்சி தூக்கினு கூடாது. விடுதலைக்கு அப்புறம் மகிழ்ச்சியா இருக்கணும். முகத்தை பார்க்கும்போது அப்படியே அந்த கலகலகலன்ற அந்த அந்த நம்ம முகத்தை நாலு பேர் பார்க்கும்போது விடுதலை ஆயிட்டாங்க. அவன் மூஞ்ச பார்த்தாலுமே தெரியல. நீட்டா கிளீனா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்போது கூட அந்த நான் என்ன நல்லா இருக்கியா ஏதோ இருக்கா ஏக்கா நல்லாகும் போது கூட அட வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்தால் கூட நல்லா இருக்கீங்களா? ம், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஏன்னா அது நல்லா தான் சாப்பிட்டேன் தான் சொன்னேன். மகிழ்ச்சியாக இருப்பதே கர்த்தர் நமக்கு கொடுத்த. ஏங்க 26 முடியல, சுகர் பேஷண்ட் ஆயிட்டான் பையன். 23-24 நேரா நில்றா, குறுக்கு வலிக்குதான். நம்முடைய மகிழ்ச்சி தாங்க
நான் சொல்ற மகிழ்ச்சி, அத்திமரம் துளிர் விட்டாலும் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடுத்தாலும் கொடுக்காம போனாலும், அட மந்தையில ஆடு இருந்தாலும் இல்லாம போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் சுமா இருப்பேன். நல்லா புரிஞ்சீங்க? உங்க கம்பெனியில உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கறாங்கிறது மேட்டர் கிடையாது. அதே பத்தாரா தானா குத்துனுக்குறானா, சத்தியமானா பத்தோலண்ணா, பஞ்ச பாட்டே பாடாதீங்க. என் ஆண்டவர் கை அது மேல இருந்தா அது வீணான செலவுக்கு போகவே போகாது. எவ்வளோ சம்பளம் நல்லா கவனிங்க. சிலர் 30 வருஷமா ஒரு கம்பெனியில் வேலை செய்வான். ஆரம்பத்தில் போகும்போது 10,000 ரூபா வாங்கியிருப்பாங்க. அவன் விஆர்எஸ் வாங்குற வரைக்கும் நான் எப்படின்னாகிறேன், நல்லாகிறேண்ணா. எவ்வளோ நான் சம்பளம், 10,000. எது வரைக்கும்? விஆர்எஸ் வாங்குற வரைக்கும். ஏழை மாதிரியே காமிப்பாங்க சில. பார்த்தீங்கன்னா வெளியே காமிச்சா துட்டு கேட்டுருவான். நாம நான் நல்லா இருக்கிறீங்களா, ஏதோ இருக்கிறேன் நான் இருக்கிறேன். சிலரை ஏங்க ஏதாவது ஒன்று வாங்கித்தாங்கன்னா உடனே அவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க. காணிக்கை தந்தேன் கர்த்தாவே, அவங்களே கொடுத்துட்டாங்களாமா, அவங்க கிட்ட ஒன்றும் இல்லையாமா. உன்னை இல்லாதவனாவே காமிச்சேன்னா உனக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது இல்லாதவனாக காமிக்காத, இருக்கிறவனாக காமிக்காத, நல்லா இருக்கிற மாதிரி நட. That is the blessing of God. Kaiya veya hallelujah solunga. Ungala kartar aashirvadikkanuma, ungala uyarthanuma, magichi airunga solunga, na solunga thalla kai vechi solunga, magichi nalla sathama solunga, magichi thalla kai vechi solunga, magichi hallelujah hallelujah. உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருக்கு மகிழ்ச்சி. கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ண போகிறார். எல்லாம் கர்த்தருடைய நாமத்திற்கு. நீங்க பட்ட அன்பின் பிரயாசத்தை கர்த்தர் நினைவு கூர்ந்து விட்டார். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அலேலூயா சொல்லுங்க, அலேலூயா சொல்லுங்க. இந்த டேட்டை போட்டு பைபிளில் எழுதுங்க, February 2020 என்னை ஆண்டவர் ஒரு இடத்திலிருந்து அடுத்த இடத்திற்கு நினைவு கூர்ந்து நடக்க பண்ணுகிறார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை மகிமைப்படுத்த போகிறார், உங்களை கனப்படுத்த போகிறார், உங்களை மேன்மைப்படுத்த போகிறார், உங்களை உயர்த்த போகிறார். தேவன் தம்முடைய நாமத்தை உங்கள் மீது வர்ஷிக்க பண்ண போகிறார். விசுவாசிக்கிற எல்லாராமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாற்றுவாராக.